நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு ராஜகுமாரன் வந்து முக்தியை வேண்டி புத்தர்கிட்ட போய் தீட்சை பெறத்துக்காக வந்தான். முதல் நாள் வந்து அவனை பிச்சை எடுக்கிறதுக்க யாசிக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு புத்தர். புத்தர் சொன்ன வீட்டில் போய் வாசலில் நின்றுட்டு அவன் பிச்சை கேட்டான். பிச்சையும் கிடச்சிது. அப்படியே சாப்பிட்டுட்டு திரும்பி வந்தான். புத்தர்கிட்ட போய், மன்னிங்க ஐயா, நீங்கள் வந்து திரும்ப என்னை அங்கே அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கெஞ்சினான். ஏன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை, அந்த இடத்த நோக்கி நடந்துக்கிட்டு இருப்ப என் மனசில் எனக்கு பிடித்தமான உணவு வகையோட எண்ணம்லாம் எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமேட்டு அந்த வீட்டு தலையை வந்து நான் எண்ணிய உணவு வகையை அவங்க பரிமாறினாங்க. சரி, ஏதோ அது தற்செயலாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு, சரி, நம்ம வீட்டில் இருந்தோம்னாக்க சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு ரெஸ்ட் எடுப்போமே அப்படின்னு சொல்லி எனக்கு பழைய நினப்பு வந்துச்சு. இன்றைக்கி யார் நம்மளை வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கேட்க போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். உடனே அந்த பெண் வந்து என்கிட்ட, சுவாமி, போஜனத்துக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் தங்கி ஓய்வெடுத்துட்டு போங்க. நீங்கள் என் வீட்டில் இருந்து வந்து ஓய்வெடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா அது, சரி, இதுவும் தற்செயல் தான் போல் இருக்குது, என் மனசில் தோணுறது தான் இவங்களும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சமாதானம் பண்ணிவிட்டு ஓய்வெடுக்கிறதுக்கு உள்ளே போனேன். இது என்னோட சொந்த கட்டலும் இல்லை, படுக்கையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. வேறு ஒருத்தரோட கூரையில் வேறு ஒருத்தரோட பாயில் போய் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். உடனே அந்த பெண் வந்து என்கிட்ட, பிச்சு, இந்த படுக்கை உங்களோடது மட்டும் இல்லை என்னோடதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கலக்கமாயிடுச்சு. இது ஒன்றும் தற்செயலாக திருப்பி திருப்பி நடக்கிறதுக்கு ஒன்றும் சாத்தியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அம்மாட்ட ரொம்ப கலவரத்தோடு கேட்டேன். இது என்னது, எண்ணத்தில் என்ன என்ன ஓடுது மனசுலங்கிறது ஓ வரைக்கும் வருதா, அது எனக்குள்ளே ஓடுற எண்ணத்தெல்லாம் உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்டேன். அப்போ அவங்க வந்து, நான் எப்போவுமே தியானம் செஞ்சு செஞ்சு என்னோடய சிந்தனையெல்லாம் சூன்யமாயிடுச்சு, அதனால் இப்போ மற்றவங்களோட சிந்தனையெல்லாம் எனக்கு காட்சி தருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்படியே பயந்து நடுங்கி இங்கே ஓடி வந்துட்டேன். தயவு செஞ்சு என்னை இனிமேல் அங்கே அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உடனே புத்தர் உடலை ஏன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, இதை நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன், அந்த அழகான பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் என் மனசில் காம உணர்ச்சி கூட வந்துடுச்சு. அதை எவ்வளோ கட்டுப்படுத்த முடிந்து கூட முடியவே இல்லை. உணவு பற்றியும் ஓய்வு பற்றியும் நினைவு வந்தால் கூட பரவாயில்ல, அவங்க மேலே வந்து காம எண்ணம் ஏற்படுறது தவறு தானே, அதுக்கு நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல, அதுவும் இல்லை அவங்க எங்கே என்னை பற்றி தவறாக நினச்சிப்பாங்களோன்னு சொல்லிட்டு நாகரிகம் கருதி நான் அவங்கள்டிருந்து அதை வெளிப்படுத்தலை. நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு திருப்பி அங்கே போவேன், எப்படி அந்த வாசலில் போய் திருப்பி பிச்சை கேட்பேன், என்னை ப்ளீஸ் என்னை அங்கே அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்கிறார். ஆனால் புத்தர் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார், இல்லை இல்லை, நீ அங்கே தான் போகணும், இது உன்னோட சாதனைக்கு வந்து ஒரு பகுதின்னு வச்சுக்க, உன்னோட எண்ணத்தை பற்றிய புரிதல் ஏற்படுறது வரைக்கும் நீ அங்கே தான் போகணும், இந்த தடவை எண்ணத்தை அதோட போக்கிலே நீ விட்டுப்பிடு, அதை பற்றி நீ அக்கறை கொள்ளாத, உன் வேலை யாசிப்பது மட்டும்தான், அதில் மட்டும் நீ கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு வைக்கிறாரு. அடுத்த நாள் வந்து அவன் அந்த வீட்டுக்கு யாசிக்க போகிறான். போகிற வழியிலேயே இவனுக்கு தேவையில்லாத எண்ணம் இல்லாமல் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எண்ணிக்கிட்டே போகிறான். அங்கே போகிறத வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கே போய் நின்று அந்த நல்ல ஜோராக இருந்த அந்த லேடியை பார்த்த உடனே இவனுக்கு கட்டுக்கடங்காமல் அந்த காம உணர்ச்சி அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவும் போராட்டத்தில் இருந்தான் அவன். வந்து அவனை ரொம்ப பரிதானமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவளோட பார்வை வந்து இவனுக்கு ஏதோ இவரை ஏளனமாக பார்க்குறது மாதிரி தெரிஞ்சிச்சு. அவன் வந்து அவனுக்கு உணவு எடுத்துகிறதுக்காக உள்ளே போயிட்டு வரத்துக்குள்ளாரியே இவன் அங்கேருந்து ஓடி வந்துட்டான். புத்தர்கிட்ட போய், எத்தனை முயன்று பார்த்தும் என்னோடய எண்ணத்தை வந்து கட்டுக்குள்ளார கொண்டு வரவே முடியல, ப்ளீஸ் என்னை திருப்பி திருப்பி அங்கே அனுப்பாதீங்க, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. புத்தர் திருப்பி சொல்கிறார், உன்னோட எண்ணத்தை கட்டுப்படுத்துக்கு நீ முயற்சி செய்யாத, அது முடியாத காரியம், அந்த காம எண்ணத்தை கட்டுப்படுத்தாட்டி போனால் அது வளர்ந்து தவறான செயலை நான் ஈடுபட்டுற மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவன் அந்த சிஷ்யன் கேட்குறான், அந்த ராஜகுமாரன் கேட்குறான். அதுக்கு புத்தர் சொல்கிறார், இல்லை இல்லை, நீ அதை கட்டுப்படுத்த போராடுறப்போ தான் அந்த வலையில் போய் நீ சிக்கிக்கிற, அது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறார். அப்போ நான் என்ன தான் செய்யணும், அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ராஜகுமாரன் கேட்குறான். புத்தர் என்ன சொல்கிறார், இதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறார். சரி சரி, எனக்கு என்ன வழின்னு சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உடனே வந்து இவங்களுக்கு அருகில் வந்து ஒரு நிலைக்கு நாடி இருக்குது. புத்தர் வந்து அவனை
அந்த கண்ணாடி முன்னாடி அப்படியே நிற்க வைக்கிறாரு. இப்போ வந்து உனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை ஒன்று தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி சொல்லுங்கள் சாமி, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனு சொல்கிறான். இந்த நிலக்கண்ணாடியில் வந்து உன்னோட பிம்பம் பிரதிபலிக்காமல் நீ பார்த்துக்கணும், தொடர்ந்து விழிப்போடு அப்படியே கவனிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவன் வந்து, இது எப்படி சாமி சாத்தியம், நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் என்னோடய பிம்பம் பிரதிபலிச்சுக்கிட்டு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கணும், அந்த ராஜகுமாரை கேட்கணும். இந்த மாதிரி தான்ப்பா, இந்த மாதிரி தான் நீ எந்த எண்ணம் வரக்கூடாது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறியோ அது வரைக்கும் அந்த எண்ணமாகவே தான் நீ முழுசாக இருப்ப. மனங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி தான், அதில் தோன்ற எண்ணமும் உணர்வும் ஒரு பிரதிபலிக்கிற பிம்பத்தை மாதிரி தான் அது, அதை போய் நீ நிர்வாகம் பண்ணணும்னு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறார். அப்புறம் அதை எப்படி தான் நம்ம போக்குறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். அதுக்கு புத்தர் கேட்டார், அந்த எண்ணத்தில் நீ உருவாக்குனியா? இல்லை இல்லை, அதெல்லாம் தானாக தான் தோணுச்சு. அப்படி தானாக தோணுது வந்து தானாக மறைஞ்சு போயிடும், அது உன்னோட வேலை கிடையாது. எல்லா எண்ணமுமே தானாக தான் தோணும், தோணியதுக்கு அப்புறம் தான் அது தோன்றுறதே கூட உனக்கு தெரிய வரும். இப்படி தானாக தோணுது மாதிரி இது தானாகவே மறைஞ்சு கூட போயிடும், அதுக்கு நம்ம எதுவும் பொறுப்பெடுத்துக்க தேவையில்லை. பொறுப்பெடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அது உன்னோட சிந்திப்பாக அது மாறி போயிடுது அப்படிங்கிற இந்த உண்மையை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு புத்தர் அவனுக்கு நல்லா தெளிவாக விளங்க வச்சார். இப்போ வந்து அந்த அரசகுமாரன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அடுத்த நாள் வந்து அந்த வீட்டுக்கு போகிறான். இப்போ அந்த அழகான பொண்ணை பார்க்குறான். அவனுக்கு எந்த அவனுக்கு காம எண்ணமும் தோணுச்சு, ஆனால் அந்த தோணு எண்ணம் வந்து தானாக தோன்றிய எண்ணம் தான் உண்மையை அவன் புரிஞ்சுக்கிட்டு அதோட பந்தம் இல்லாமல் அப்படியே இருந்துக்கிட்டான். அதனால் அவன் அதோட போராடாமல் இருந்ததுனால அப்படி தானாக தோன்றிய எண்ணம் வந்து அப்படியே தானாக மறைஞ்சு கூட போயிடுச்சு. சரிதான், இவன் இப்படி பிரவாகமாக ஓடுற ஆத்த மாதிரி சுதந்திரமாகவும் தூய்மையாகவும் இருக்கிறான், இவன் விடுதலை அடைஞ்சிட்டான், இவன் விடுதலை அடைங்கிற இயக்கத்தில் தான் இருக்காங்கிற உணர்ந்த அந்த பெண்ணு கூட அவனை அப்படியே கைகூப்பி வணங்கி அவனுக்கு உணவு படைக்கிறாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள